ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் யுவராஜ். இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லிக்கிறீங்கன்னா, September 18th நிஃப்டி அண்ட் பேங்க் டூ டெய்லி டூ ஸ்ட்ரக்சர் பார்த்தலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்துள்ள ஸ்டூடியோ நம்ம என்ன பார்த்தோம் சொல்லிக்கிறீங்கன்னா, நமக்கு மார்க்கெட் கேப் கொடுத்துட்டு ப்ரீவியஸ் கட் பண்ணிச்சுன்னா ஃபர்தர் நமக்கு ரேலி கன்வியூஷன் நடக்கலாம். அதை பொறுத்து நமக்கு அடுத்த எக்ஸ்டென்ஸ் லெவல் வரைக்கும் போகலாம் சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். இதே நமக்கு கேப்னு கொடுத்தோம்னா மோஸ்ட்லி நமக்கு தடுவாக இருக்கும், ஒரு சார்பான கரெக்ஷன் நடக்கலாம் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு கேப் கொடுத்துட்டு ப்ரீவியஸ் கட் பண்ணிவிட்டு நமக்கு அடுத்த எக்ஸ்டென்ஸ் லெவலில் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கலாம். ஸோ சென்டிமெண்ட்டை பொறுத்து லைக் சேம் தான், நமக்கு புலிஸ் மார்க்கெட்டை தான் இருக்கும். ஸோ மண்டே மார்க்கெட்டானது நமக்கு கேப் கொடுத்துட்டு ப்ரீவியஸ் கட் பண்ணால் மட்டும் நீங்கள் ரேலி எதிர்பாருங்க. அதர்வைஸ் நமக்கு கரெக்ஷன் நடக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த மைனர் டென் லைன் கட் பண்ணட்டும். இந்த மைனர் டென் லைன் கட் பண்ணிச்சுன்னா நம்ம இந்த இடத்துல ஃபிஃப்த் ஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு அங்கிருந்து நம்ம கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் ட்ராப் பண்ணி காட்டணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபிஃப்த் ஏக்கான சப்வே நம்ம பார்க்கும்போது இது நமக்கு ஜீரோவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வே, செகண்ட் வே, தேர்ட் வே, ஃபோர்த் வே, நமக்கு சப்வே பொறுத்தலும் நமக்கு ஃபிஃப்த்து தான் ப்ராக்ரெஸிங் இருக்கும். ஒன்ஸ் நமக்கு சர்ப்பான ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா நம்ம ஓவரால் ராலியை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். பட் நமக்கு வரக்கூடிய செஷனும் கேப் அப் நடந்ததுன்னா நமக்கு ஃபிஃப்த்தோடைய கன்வியூஷனாக தான் இருக்கும். ஸோ எக்ஸ்டென்ஷனை பொறுத்து நமக்கு எவ்வளோ தூரம் வேணால் போகலாம். நமக்கு ரிவர்சல் கிடைக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சர்ப்பான ரிஜெக்ஷனோட நமக்கு ரேட்டேஷன் தேர்ட்டியை கட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ரிஜெக்ஷன் எதிர்பார்க்கற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் மார்க்கெட் நமக்கு ட்ரெண்டிங் தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறது, நாளைய மார்க்கெட் நமக்கு கேப் அப் கொடுத்ததுன்னா நீங்கள் தாராளமாக அடுத்த எக்ஸ்டென்ஸ் லெவலில் உங்களுடைய டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த இடத்துல மார்க்கெட் நமக்கு 20,272 ரீச் பண்ணாலும் அகைன் நமக்கு கன்சல்டேஷனோட இந்த லெவலை கட் பண்ணால் மட்டும் நம்ம மறுபடியும் ராலி எதிர்பார்க்கலாம். அதர்வைஸ் நமக்கு இந்த ஜோன்லேயே ரிஜெக்ஷன் கொடுக்கலாம். ஸோ இதான் நமக்கு கேப் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். அப்படி இல்லாமல் நமக்கு கேப்னு கொடுத்ததுன்னா முன்னே சொன்ன மாதிரி நம்ம 5th கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம கரெக்ஷன் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கான கன்ஃபர்மேஷனை பொறுத்தது நமக்கு ஃபஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணட்டும். மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணும்போது நீங்கள் இந்த சிங்கிளே பாட்டத்துக்கும் ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த ஹைக்கும் ரேட்டஸ் பண்ணுங்க. கிட்டத்தட்ட நமக்கு அந்த டென் எயினும் 38 தான் இண்டிகேட் பண்ணுறா. ஸோ 38 தான் நமக்கு டென் ரிவர்ஸ்க்கான ரேட்டஸ் பண்ண லெவல். மார்க்கெட் நமக்கு 38 ஒட்டி சின்ன சின்ன கன்சல்டேஷனோட பிரேக் அவுட் கொடுக்கும்போது உங்களோட டார்கெட்டை 61-78 வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ இது நமக்கு கரெக்ஷன் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரீசன். அப்படி இல்லாமல் நாளைய மார்க்கெட் நமக்கு கேப்லேயே கொடுத்தாலும் இந்த இடத்துல நமக்கு ரேட்டஸ் 38 கட் பண்ண முடியாமல் அகைன் நமக்கு ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷனோட மார்க்கெட் மேலே போகும் பட்சத்து அது நமக்கு அந்த ட்ரெண்டு கன்வியூஷனான ராலியை தான் இண்டிகேட் பண்ணும். ஸோ மோஸ்ட்லி நமக்கு வரக்கூடிய கரெக்ஷன் ஆனது 38 பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இன்கேஸ் நமக்கு 38 சப்போர்ட் எடுத்தால் மட்டும் நமக்கு ரேஞ்ச் மார்க்கெட் ஃபார்ம் ஆகிட்டு அதை ஃபாலோ பண்ணி நமக்கு ராலி நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, பேங்க் டி இந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ பேங்க் டி எப்படிலும் கிட்டத்தட்ட அதே ஸ்ட்ரக்சர் தான் எதிர்பார்த்தோம். நமக்கு இந்த சர்ப்பான ராலிக்கு மார்க்கெட் மோஸ்ட்லி நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இங்கேயும் நமக்கு ஃப்ரைடே எந்த மாதிரி இருந்தால் சொல்லி பார்க்கும்போது நமக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆகிட்டு ஒரு தான் நமக்கு அந்த ராலி தான் கொடுத்தான். ஸோ அதை பொறுத்த நம்ம எவ்வளோ தூரம் எதிர்பார்த்தோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 16,250 ஆல் டைம் ஹை வரைக்கும் எதிர்பார்த்தோம். மார்க்கெட்டிங்க நமக்கு 46,250 கன்சல்டேஷன் கொடுத்துருக்கான். இன்னும் நமக்கு ஆல் டைம் ஹை ரீச் பண்ணல. ஸோ இங்கேயும் நமக்கு மார்க்கெட் கன்சல்டேஷனோட க்ளோசிங் வச்சதுனால வரக்கூடிய செஷன் நமக்கு கேப் அப் கொடுத்தோன்னா ஃபர்தராக நமக்கு அந்த ராலி கன்வியூஷன் தான் நடக்கும். முன்னே சொன்ன மாதிரி இது நமக்கு பென் அண்ட் பேட்டனாக தான் இருக்கும். மார்க்கெட் இந்த பென் அண்ட் பேட்டனுக்கு மினிமம் எக்ஸ்டென்ஷன் லெவல் 78 ரீச் பண்ணும். ஸோ அதை பொறுத்து நம்ம எந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் எடுக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த சிங்கிலே பாட்டத்துக்கும் பேட்டனுடைய ஹைக்கும் பேட்டனுடைய பாட்டத்துக்கும் எக்ஸ்டென்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நமக்கு வரக்கூடிய மார்க்கெட் ப்ரீவியஸை கட் பண்ணும்போது நம்மளுடைய அடுத்த டார்கெட் எக்ஸ்டென்ஷன் லெவல் 78 46,773 இருக்கும். ஸோ இந்த லெவலை பொறுத்தும் நமக்கு மினிமம் டார்கெட் லெவல் தான். மார்க்கெட் இங்கேயும் 78 கட் பண்ணிச்சுன்னா நம்மளுடைய அடுத்த மேஜர் எக்ஸ்டென்ஸ் லெவல் 46,687 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். ஸோ இதை பொறுத்து நமக்கு கேப் அப் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். அப்படி இல்லாமல் இங்கேயும் நமக்கு கேப் லோன் கொடுத்ததுன்னா ட்ரெண்ட் ரிவர்சலை பொறுத்து நமக்கு எங்கே நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சிங்கிளே பாட்டத்தை கட் பண்ணால் தான் நமக்கு ப்ராப்பரான ட்ரெண்ட் ரிவர்சல். அது வரைக்கும் மார்க்கெட் நமக்கு ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகிட்டு ஃபர்தர் அந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க்கெட் இந்த லெவலை கட் பண்ணிச்சுன்னா நீங்கள் தாராளமாக கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அட்வான்ஸான லெவல் வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த சிங்கிளே பாட்டத்துக்கும் ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த ஹைக்கும் ரீட்ரேஸ் பண்ணுங்க. ஸோ இதுக்கு மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் 38 கட் பண்ணிச்சுன்னா அதுவும் நமக்கு ஒரு ரிவர்சலுக்கான சைன் தான். மார்க்கெட் நமக்கு 38 கன்சல்டேஷனோட கட் பண்ணும்போது நீங்கள் தாராளமாக ஷார்ட் பொசிஷன் எடுக்கலாம். அதுக்கான டார்கெட் நம்ம 61-78 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இது நமக்கு கரெக்ஷனுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன். ஸோ கரெக்ஷனுக்கான செகண்ட் வேரியேஷனை பொறுத்தவரை மார்க்கெட் நமக்கு கேப்லேயே கொடுத்தாலும் நம்ம நிஃப்டியில் எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட்டால் இந்த இடத்துல நமக்கு 38 கட் பண்ண முடியாட்டி மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு நமக்கு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகும். இந்த ரேஞ்சை தொடர்ந்துட்டு மார்க்கெட் நமக்கு ப்ரீவியஸே கட் பண்ணும்போது நமக்கு ராலி கன்வியூஷன் நடக்கும். லெவல்ஸை பொறுத்தல எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. நமக்கு எக்ஸ்டென்ஷன் லெவல் 78 46,476 தான் நம்மளுடைய அடுத்த டார்கெட்டாக இருக்கும். ஸோ இதான் நமக்கு பேங்க் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, ஃபினிஃப்டி எந்த மார்க்கா சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபினிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் ஸ்ட்ரக்சரில் பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் இருக்காது. மார்க்கெட்டிங்கையும் நமக்கு கேப் கொடுத்துட்டு அந்த சப்ளை ஜோன்லாம் கன்சல்டேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதை பொறுத்தல நமக்கு மேஜர் சப்ளை ஜோன் தான். மண்டே மார்க்கெட் நமக்கு கேப் கொடுத்துட்டு ப்ரீவியஸே கட் பண்ணால் மட்டும் நீங்கள் ராலி எதிர்ப்பாருங்க. அதுக்கான டார்கெட் நமக்கு 20,662 இருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சர் படி சொல்லணும்னா இங்கேயும் நமக்கு ஷார்ப்பான ராலி தான் நடந்திருக்கான். அதாவது மோர் தென் 70 டிகிரிக்கு மேலே தான் இந்த ரெண்டு ராலியுமே நடந்ததுனால நமக்கு பிரேக் அவுட் கொடுக்கும்போது அகைன் ஒரு அக்ரெசிவான மூமெண்ட் நடக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். ஸோ இது நமக்கு கேப் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேரியேஷன்.
அப்படி இல்லாமல் இந்த இடத்துல நமக்கு கேப்னு கொடுத்தா என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சப்பி ஜோனானது நமக்கு ரிவர்சலாக இண்டிகேட் பண்ணும். அதுக்கான கன்ஃபர்மேஷனை பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் இந்த மைனஸ்டிங்கோட பாட்டத்தை கட் பண்ணும்போது தான் நமக்கு ப்ராப்பரான ரிவர்சல் நடக்கும். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான லெவல் வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த சிங்கிலேயே பாட்டத்துக்கும் ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த ஹைக்கும் ரிட்டைஸ் பண்ணுங்கள். ரீசன் நமக்கு 23 சப்போர்ட் எடுத்துருக்கான். மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு 38 கட் பண்ணிச்சுனா அதுவும் நமக்கு ரிவர்சலுக்கான சைன் தான். 38 கட் பண்ணும்போது உங்களுடைய டார்கெட்டை 61-78 வரைக்கும் நீங்கள் தாராளமாக கொண்டு வரலாம். பட் என்னோட சஜஷன், ப்ராப்பரான ரிவர்சல் வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த சிங்கிலேயே பாட்டத்தை கட் பண்ணும்போது தான் நமக்கு ப்ராப்பரான ரிவர்சல் நடக்கும். ஓகே, இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.